ஒரே ஒரேர்களுக்கு வணக்கம் மாற்று எப்படி இருந்தது பாரதிய பற்றி உங்களுடைய ஜனதாவுக்கு என்னுடைய பேர் நதியா ஸ்ரீனிவாசன் நான் வந்து ஒரு மாற்று கட்சியில் மாநில மகளிர் அணியில் ஒரு பொறுப்பில் இருந்தேன் ஸோ பிஜேபியில் வந்து நம்மளுடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுடைய செயல்களும் ப்ளஸ் இந்த ஒரு அதாவது உலகமே வந்து நம்ம நாட்டை வந்து பார்க்குற விதம் ஏ அதாவது நம்மளை ரொம்ப ஏளனமாக பார்த்தவங்களை வந்து இன்றைக்கி ரொம்ப மரியாதையாகவும் ரொம்ப அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நாடாகவும் நம்மளை பார்க்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்த நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய செயல்களாலும் திட்டங்களாலும் அது மாத்திரம் இல்லை அவரோட தனிப்பட்ட அந் அந்த நரேந்திர மோடி அப்படின்ற அவருடைய அவரோட அவரோட தனிப்பட்ட ஒரு பேரில் இருக்கக்கூடிய அந்த ஈர்ப்பு நாளையும் வந்து எங்களுடைய கட்சியை வந்து திரு ஆர்சி பால்கனகரோட தலைமையில் நாங்கள் மொத்தமாக வந்து பிஜேபியில் வந்து இணைச்சிட்டோம் இணைச்சி அது அதன் பிறகு பார்த்திங்கன்னா கட்சியுடைய கொள்கைகள் எல்லாமே நாங்கள் வந்து எங்களோட கொள்கைகள்லாம் மாற்றி ஸோ எங் அதை முழுசாக நாங்கள் ஏற்றுக்கிட்டு பாரத பிரதமர் நாட்டு மக்களுக்காகவே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சார் இல்லையா ஸோ அவர் என்னென்ன திட்டத்தெல்லாம் கொண்டு வந்திருக்கார் என்ன மாதிரி செயல்களை எல்லாம் கொண்டு வந்திருக்காரு அதுலேயும் குறிப்பாக தமிழகத்தில் பார்த்திங்கன்னா நான் நார்த் சைடில் எல்லாேருக்கும் ஓரளவுக்கு போய் சேர்ந்துடும் பட் தமிழகத்தில் இந்த திராவிட அந்த ஒரு போதையிலே வந்து மக்கள் இருக்காங்க அவங்களுக்கு வந்து பிஜேபி என்ன மாதிரி ஒரு கட்சி மக்களுக்கான என்ன மாதிரி ஒரு செயலை செய்யக்கூடிய ஒரு கட்சி அப்படின்றது நிறைய தெரியாமலே இருக்குது அப்படி இருக்கக்கூடிய மக்களுக்கு கொண்டு போய் இதை சேர்க்கணும் ஒரு ஒரு விஷயத்துமே அவர் தன்னுடைய மகள்களாகவும் தன்னுடைய குழந்தைகளாகவும் நினச்சி என்னென்ன திட்டத்தெல்லாம் கொண்டு வந்திருக்காரோ அது எதுவுமே மக்களுக்கு போய் சேரலை அதில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு ஒரு பாலமாக நாங்கள் இருக்கிறோம் அப்படின்றதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஒரு மாற்று கட்சியிலேருந்து வந்து இந்த அளவுக்கு கட்சியை வந்து நாங்கள் கொண்டு போய் ஒரு ஒருத்தையும் கொண்டு போய் சேர்க்கும் போது எங்களுக்கு இன்னும் பொறுப்பு வந்து அதிகமாகுது கட்சியில் எங்களுக்கு ஒரு ஈடுபாடு இன்னும் அதிகமாக இருக்குது அப்படின்னு நாங்கள் ஃபீல் பண்ணுறோம் நாங்கள் மட்டும் இல்லை இன்னும் நிறைய மாற்று கட்சியிலேருந்து வந்து இன்னும் இணைஞ்சிட்டே தான் இருக்காங்க இன்னும் இணையத்துக்கும் ரெடியாக இருக்காங்க ஸோ அது எல்லாமே வந்து பிஜேபியோட பெருமையாக தான் நாங்கள் பார்க்குறோம் இங்கே வந்திருக்க உங்களுக்கு பிஜேபி கொடுத்த ஒரு அங்கீகாரம் நடந்து முடிஞ்ச இந்த ஒரு உள்ளாட்சி தேர்தல் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க இந்த தேர்தலில் போட்டிட்டு நீங்க பொதுமக்களுக்கு நிறைய செய்யணும்னு நினைச்சிருப்பீங்க அப்படி செய்யணும்னு நினைக்கக்கூடிய விஷயங்கள்லாம் என்னவா இருந்தது என்னென்னா செய்யணும்னு நினைக்கிறீங்க ஃபியூச்சர்ல கண்டிப்பா இப்போ நான் வந்து எனக்கு அதில் ஒரு பெரிய அங்கீகாரமாகவே மாநில துணை தலைவர் கொடுத்தாங்க மகளிர் அணியில் அதே ரொம்ப பெரிய அங்கீகாரமாக தான் எங்களுடைய மக்களுக்கு வந்து நான் இந்த பத்து வருஷமாக என்ன செஞ்சுட்டு இருந்தேனோ இந்த பன்னெண்டு வருஷமாக அதையே வந்து இன்னும் அங்கீகாரத்தோடு பிஜேபி அப்படின்ற ஒரு பெரிய ஒரு அடையாளத்தோடு போய் நான் மக்கள் போயிட்டு செ சந்தித்த செஞ்சுட்டும் இருந்தேன் அந்த வகையில் இன்னொரு மேலோ மேற்படி இன்னொரு அங்கீகாரமாக வந்து எனக்கு இந்த நான் உள்ளாட்சி தேர்தலில் வந்து வேட்பாளராக போட்டுக்கிட்டு கொடுத்துருந்தாங்க ஸோ எங்கள் ஏரியாவில் பார்த்திங்கன்னா மக்களுக்கு வந்து ஒரு ஸ்லம் ஏரியா இருக்குது அந்த ஏரியாலலாம் வந்து ஃப்ரீ டாய்லெட்ஸ் எதுவும் கிடையாது ஸோ அது வந்து வசதிப்படுத்தி கொடுக்கணும்னு நினச்சேன் அதே மாதிரி விட ரொம்ப பெரிய பிரச்சனை ப்ளே கிரவுண்ட் கிடையாது எங்கள் ஏரியாவில் பசங்க வந்து விளையாடக்கூடியதுக்கு பூங்காவோ இல்லை ஒரு விளையாட்டு மைதானமோ கிடையாது ஸோ பசங்க எங்கே போய் விளையாடுறதுன்றது தெரியாம அவங்களுக்குள்ள இருக்க விளையா விளையா விளையாட்டு திறனை எல்லாமே அவங்க மறைச்சிக்கிட்டு இருக்காங்க ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்ததுமே அது பண்ணணும் அப்படின்றது ரொம்ப என்னுடைய ஃபஸ்ட்டு இது வாக்குறுதியாகவே அதுதான் கொடுத்துருந்தேன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வயசானவங்களுக்கு இந்த முதியோர் திட்டம் வந்து ஓய்வூதிய பணம் யாருக்குமே போய் சேரவே இல்லை நிறைய பேருக்கு வந்துட்டு இருந்தது அப்படியே நின்று போச்சு ஸோ இது இதை தாண்டி இப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்ம தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் இன்றைக்கி நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கனாக்கா எதிர்கட்சியாக விளங்கக்கூடிய பிஜேபி டிஎம்கே கூட ஸோ அந்த கட்சியில் நீங்கள் இருக்கிறீங்க இந்த இடத்துல எல்லா இளைஞர்களுக்கும் பிடித்த மாதிரி இருக்க ஒரு மாநில தலைவராக இருக்கார் நம்ம திரு அண்ணாமலை அவர்கள் அண்ணாமலை ஐபிஎஸ் அப்படின்னாலே கர்நாடகா சிங்கம் அப்படின்னு அவர் பேர் வந்துட்டு இருந்தது இப்போ அவருடைய ஐபிஎஸ்ஸை ரிசைன் பண்ணிட்டு பிஜேபிக்குள்ளே ஒரு மாநில தலைவராக இருக்கார் மாநில தலைவராக இருக்கக்கூடிய இந்த அண்ணாமலை என்ன மாதிரி ஒரு கர்ஜனையோடு இங்கே இருக்கிறாரு இளைஞர்கள் மத்தியில் அவர் எப்படி பேசப்படுறாரு நீங்கள் அவரை எப்படிலாம் பார்க்குறீங்க கண்டிப்பாக இப்போது ஏஜ் வைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு இந்த மாதிரி ஒரு இளைஞர்கள் அப்படின்ற ஒரு கேட்டகரியில் வர்றதுனால ஒரு 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 ஐபிஎஸ் பதவியே ரிசைன் பண்ணிட்டு வராரு அப்படின்னும் போது ரொம்ப பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது நாங்கள் வந்து சேரும்போது கட்சியில் இணையும் போது பார்த்திங்கன்னா முருகன் இருந்தாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அண்ணாமலைஜி வந்தப்போ ரொம்ப எதிர்பார்ப்பு இருந்து எங்களுக்கு இவர் எப்படி கொண்டு போக போகிறாரு எந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம் நமக்கு தலைவராக இருக்காங்க எந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்ய சொல்லுவாங்க அப்படின்னு அப்புறம் நாங்கள் நினச்சி பார்த்ததை விட ரொம்ப அதிகமான ஒரு வேகத்தில் தான் தலைவர் இப்போ போயிட்டு இருக்காங்க அது கேள்வி கேட்கக்கூடிய ஒரு ஒரு எதிர்கட்சிகளை கேள்விக்கு கேட்கக்கூடிய விஷயமாக இருந்தாலும் சரி ஒரு போராட்டத்தின் போது அவருக்கு அவர் கொடுக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸாக இருந்தாலும் சரி எல்லாமே வந்து ஒரு வியந்து பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருந்தது அதே மாதிரி அவர் கே கேள்வி கேட்கக்கூடிய ஒரு ஒரு விஷயமும் பார்த்திங்கன்னா எல்லாமே பசுமரத்தில் ஆணி அடிக்கிற மாதிரி தான் அவ்வளோ தெளிவாக இருக்கும் அந்த கேள்விகள் ஸோ அது எல்லாமே வளரக்கூடிய தலைவர்கள் வளரக்கூடிய எங்களை மாதிரி இருக்கக்கூடிய தலைவர்கள் வந்து அவரை பார்த்து ஃப்யூச்சரில் நாங்கள் இப்படி இருக்கலான்றது ரொம்ப பெரிய உத்வேகமாக இருந்தது அதே மாதிரி தலைவர் வந்து பொறுப்பேற்றுக்கிட்ட அப்போ வந்து சென்னையில் ஒரு விஷயம் ஒன்று சொன்னாங்க என்ன சொன்னாங்கன்னா இதுக்கப்புறம் வந்து பிஜேபியில் வந்து அடுத்த கட்ட தலைவர்களை நீங்கள் தேடணும் உருவாக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஒரு வார்த்தை அது ரொம்ப பெரிய ஒரு மோட்டிவேஷன் வேர்டாக தான் நான் பார்க்குறேன் ஏன்னா இப்போது நம்ம இருக்கோம் நம்மளோட ஜென்ரேஷனில் இப்படியே நம்ம போயிடணும் அப்படின்றது அவரோட தாட் கிடையாது நம்மளுடைய மா நம்மளுடைய தேசியத்தை என்ன நினைக்கிறாங்க இந்த மாதிரி அடுத்த கட்ட தலைவர்கள் இருந்தால் மட்டும்தான் அந்த கட்சி கண்டிப்பாக நீடித்து ரொம்ப நாள் இருக்கும் ஸோ அந்த தாட் இருக்கும்போதே அப்போ அவரோட அவரோட சிந்தனைகள் எல்லாமே எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது இந்த சில ஒரு ஒரு குறுகிய வட்டத்தில் இல்லை ஒரு குறுகிய குறுகிய காலத்துக்கு அவரோட அரசியல் கிடையாது அவரோட அவரோட அரசியல் பார்வை வந்து ரொம்ப நீளமாக இருக்குது வைடாக இருக்குது அப்படின்றத தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் இப்போ கொரோனா டைமில் இந்த தடுப்பூசியாகட்டும் வேக்சினேஷன் இதை தாண்டி நம்ம உக்ரைன்ல நடந்த இந்த வாரில் நம்ம இந்திய மாணவர்களை காப்பாத்திய விதமாகட்டும் இதெல்லாமே உலக அளவில் பெரும்பாலும் பேசக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு அப்போ இந்த ஆட்சி அதாவது இந்திய அதிகாரத்தில் இருக்கக்கூடிய இந்த பிரதமரை நீங்க எந்த அளவுக்கு பாக்குறீங்க அவருடைய ஆட்சி முறை எப்படி இருக்கு மக்களுக்கு அவர் செய்யக்கூடிய இந்த தொண்டுகள் எந்த மாதிரி ஒரு விஷயமா இருக்கும் நீங்க இந்தியா வந்து இந்த ஏழு வருட காலங்களுக்கு முன்னாடி எப்படி இருந்தது இந்தியாவுடைய நிலைமை மற்ற நாடுகள் எப்படி பார்த்தாங்க இன்னைக்கு இந்தியாவோட நிலைமை எங்க இருக்கும் ஒரு 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 நாட்டில் போர் நடக்குது அப்படின்னும் போது ஆறு மணி நேரம் அந்த போரை நிறுத்தி வைக்கிறதுன்றது ஒரு சாதாரணமான விஷயமே கிடையாது அந்த அளவுக்கு ரெண்டு நாடுகளோடுமே நட்புறவோடு இருக்கும் நம்ம வந்து இந்த நாடு எனக்கு வேணும் இந்த நாடு வேணும்னு இன்னி வரைக்கும் நம்ம டிக்ளேர் பண்ணல நம்ம ரெண்டு நாடுகளுக்கூடமே நட்புறவோடு இருக்கும் பாதிக்கப்பட்ட நாடுகளுக்கும் நம்ம வந்து பொருளுதவி கொடுத்து ஹெல்ப் பண்றோம் அதே மாதிரி போர் தொடுக்கிற நாடுகயோ நம்ம ரிக்வெஸ்ட் பண்ணி அந்த போரை கொஞ்சம் நிறுத்துங்க எங்கள் நாட்டில் இருக்கக்கூடிய மக்களை ஸ்டூடெண்ட்ஸை வந்து காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்து ஒவ்வொரு இளைஞர்களையும் கொண்டு வந்து சேர்க்குறதுன்றது ரொம்ப பெரிய விஷயம் அந்த விஷயத்தை கொஞ்சம் கூட பின்வாங்காமல் முகம் சொல்லிக்காமல் நம்மளுடைய எப்படி இருந்தாலும் எல்லா ஒரு விஷயமாக இருந்தாலும் தொய்வு இருக்கும் ஆனால் அந்த தொய்வை எதுவுமே காட்டாமல் இங்கே இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் இதை வச்சும் அரசியல் பண்ணலான்னு நிறைய ட்ரை பண்ணாங்க பட் அதை எல்லாத்தையும் முறியடிச்சு அங்கே இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸை பத்திரமாக கொண்டு வந்து இங்கே இருக்க இந்தியாவில் சேர்த்து அவங்க பேரண்ட்ஸ்க்கும் போய் பார்த்து ஆறுதல் சொல்ற சொல்கிற விஷயம்லாம் வந்து ரொம்ப பெரிய விஷயம் அது ஒரு ஒரு பிரதமராக இருந்து அவர் அந்த விஷயத்தை அவ்வளோ அவ்வளோ ஸ்பீடப் பண்ணதெல்லாம் வந்து ரொ நினச்சி பார்க்க முடியாத ஒரு விஷயம் ஏன்னா நம்மளை ஆண்டு இத்தனை வருஷமாக நம்மளை ஆண்டாங்க எந்த மாதிரியான முன்னேற்றத்தை கொண்டு வந்தாங்கன்னு பார்த்திங்கன்னா ஒன்றும் கிடையாது ஆனால் அவங்க என்ன கேட்குறாங்க அதே இந்த ஏழு வருஷத்தில் மோடிஜி என்ன பண்ணாங்கன்னு கேட்குறாங்க இன்றைக்கி நிறைய வீட்டில் கேஸ் சிலிண்டர்ஸ் வந்து ஃப்ரீயாக போயிருக்கு ரோட்டு கடை வச்சுருக்கேன் நிறைய பேருக்கு வந்து முத்ரா கடன் கொடுக்குறோம் கர்ப்பமாக இருக்க பெண்களுக்கு வந்து நம்ம மாத்ரு வந்தனா யோஜனான்னு சொல்லி அதில் ஒரு ஸ்கீம் கொடுக்குறோம் வீடு கட்டுறவங்களுக்கு வந்து நம்ம கொடுக்குறோம் கிசான் திட்டத்தில் நிறைய பலன் கொடுத்துருக்கோம் இந்த மாதிரி ஏகப்பட்ட பலன்கள் வந்து மோடிஜி வந்து தனிப்பட்ட ஒரு 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 நபருக்காக அப்படின்ற மாதிரி இல்லாமல் ஒவ்வொருத்தரும் தன்னுடைய குழந்தைகளாக பார்த்து அந்த குழந்தைங்களுக்கு என்ன தேவை என்ன செஞ்சால் அந்த குழந்தைங்க வந்து அவங்களோட வாழ்வாதாரம் மேம்படும் அதாவது இப்போ இருக்கக்கூடிய திராவிட கட்சிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மீனை கொடுத்தா அந்த நேரத்துக்கு அவங்களுக்கு பசியை மட்டும் போக்குனா போதும்னு நினைக்கிறாங்க பட் இவர் வந்து அப்படி கிடையாது மோதிஜி வந்து அந்த மீன் பிடிக்கிறதுக்கான தொழிலை திறமை எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்து வாழ்க்கை பூரா அவங்க எப்படி நிம்மதியாக வாழும்ன்ற ஒரு விஷயத்தை தான் வந்து மக்களுக்கு சொல்லிகிட்டு இருக்காரு ஸோ அந்த விதத்தில் பார்த்திங்கன்னா தடுப்பூசி சொல்லவே வேண்டாம் எல்லா நாடுகளுமே தடுப்பூசிக்காக போராடிட்டு இருந்தப்போ நம்ம நாட்டிலேயே தடுப்பூசியை தயார் பண்ணி அந்த அந்த தடுப்பூசியை மக்களுக்கு கொண்டு போய் அதுவும் இலவசமாக கொடுத்தது யாருமே அதை வந்து சொல்ல மாட்டேங்கிறாங்க அவங்கவுங்க ஸ்டிக்கர் போட்டு ஒட்டிக்கிற மாதிரி தான் அதை வந்து பப்ளிஸ் ப பப்ளிசிட்டி தேடிக்கிறாங்க பட் எனக்கு தேவை பப்ளிசிட்டி கிடையாது எனக்கு தேவை நாட்டு மக்களோட உயிர் ஒருத்தரும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி எல்லாருக்கும் கொண்டு போய் அந்த வேக்சினை ஃப்ரீயாக சேர்த்ததுலாம் வந்து ஒரு ஒரு இதை விட ஒரு பிரதமர் என்ன பண்ண முடியும் நாட்டு மக்களுக்கு அவர் வந்து கிடைச்சது நம்மளுக்கு வந்து பொக்கிஷோம் நம்மளுக்கு வரப்பிரசாதம் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் இந்த வாய்ப்பு கொடுத்த ஒரே நாளுக்கு என்னுடைய நன்றி